உள்ள கவனிக்கும் போது பயங்கர சோகத்துல என்ன உயிரி கண்ணுல இருந்து தண்ணி வந்து நல்லா அழுகையா வந்துட்டு இருந்தது. இப்ப திரும்பவும் உள்ள பார்க்கும்போது அப்படியே அந்த ஸ்டில்னஸையும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸ்டில்னஸும் நின்னுச்சு தன்னால. அப்ப என்னாச்சு? அழுகை நின்னுச்சு தன்னால. அழுகை நின்றுச்சு. எல்லாமுமே வந்து பழைய நான்பாவம் வந்து நான்பாவத்தை நினைச்சாலே நான்பாவமே அழுவும். வேற ஒன்னும் இல்லை. அகந்தை கரையுது கரையுது டிஸ்மேண்டில் ஆகுது. இப்பெல்லாம் வர அழுகெல்லாம் நல்லது. அஞ்சவே அஞ்சாதீங்க, நல்லா அழுது தீர்த்துருங்க. தனியா நீங்க இருக்கும்போது கூட அழுகையா வந்ததுன்னா அழுது தீர்த்துருங்க. உங்களை பார்த்து நீங்க சுயப்பச்சாதாபம் அடையாதீர்கள். புரியுதா? கழிவிறக்கம் கொள்ளாதீர்கள். செல்ஃப் பிட்டின்னு வாங்க, அந்த செல்ஃப் பிட்டி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஸோ அப்படியே கரைஞ்சு, ஏன்னா அங்க வந்து அந்த அது அதுக்கு அது அது கோட்டை விட்டதெல்லாம் அதுக்கு தெரியும். ஆனா இப்படி வந்து அதை நம்பிடவும் கூடாது. புரியுதுங்களா? அது கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே மடத்தை பிடிச்சிடும்னு வாங்க அந்த அகந்தைக்கு. அதனால திருப்பி அது ஆளுமை கொள்ளாத அளவுக்கு நன்றாக போனவங்க நல்லா அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், அற்புதம். அதான் சாமி, ஃபுல்லா வெளியில போகும்போதெல்லாம் வந்து மௌனம் மௌனம் மௌனத்திலே வந்து நில்லு அப்படின்ற மாதிரி அடிக்கடி அதே வந்து மௌனத்துல நிக்கிற மாதிரி இருக்கு சாமி. அப்புறம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணும் போதோ இல்ல ஒருத்தவங்களை கவனிச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படி எதிரிட்டு வெளியில போகும்போதே நிறுத்தி, என்ன நீ அங்க ஜட்ஜ் பண்ற அப்படின்றத நிறுத்தி அங்கே நிறுத்துது சாமி. அங்க நிக்கிறதுக்கு வந்து சொல்லுங்க பழைய நினைவுகள் வந்து இப்ப சப்போஸ் ஒரு இடம் போறோம் இல்ல ஒரு பழக்க வழக்கத்துல ஏதோ ஒரு எப்பயுமே எல்லாமே பழக்கமா தான் சாமி இருக்கு. எது போனாலும் சரி அந்த பழச ஞாபகப்படுத்தி செய்யறவன வந்து பாத்தீங்கன்னா அழகாக தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா பழச ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யற, இது நீ புதுசா செய், அதாவது பழசுல இருந்தா எல்லாமே செய்யற மாதிரியா இருக்கு சாமி. அது ஃபேக்ட். ஆமா, பிறப்பே பழசு. பிறந்த தாய் மனவன்றவர் வந்து நேத்தி போன செகண்ட் வரைக்கும் இருந்த பாஸ்ட் இன்றைய பிரசண்டா திருப்பி ஃபியூச்சரா மாதிரி திருப்பி உள்ள பதிச்சுக்கிட்டே இருக்காங்க அறியாதவர்கள். நம்ம வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்லாம் மூணு கிடையாது நம்மளுக்கு. ஒரு செகண்ட்ல வந்து அங்க என்ன உணர்ச்சி இருக்கோ அவரு வந்து ஒன்னும் ஜட்ஜ்மெண்டா இருக்காரு, இல்லாட்டி வந்து எதையோ தேடுறாரு, இல்லாட்டி எதுவாக ஆக மாறுறாரு. இவ்வளவுதான், எல்லாமே பாஸ்ட், எதுவுமே இல்லை. அதனால நான் டூயிங் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளியிலையும் செய்யாமல் இருப்பவரை நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறது தான் உத்தமமான செய்தல். இததான் என்ன சொல்லுவார் பகவத்கீதையில, அகர்மத்தில் கர்மம்னு வர் கிருஷ்ணர். நல்ல விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், நான் டூயிங்கே டூயிங்கா பண்ணுவான், வலியே பண்ணுவான். புரியுதுங்களா? வலியே பண்ணுவான். அதுல மொத்தத்துல தாயமானவனே அங்க இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நான் டூயிங். ஆமா, அது வந்து உள்ளுக்குள்ள பண்ணாலே போறோம், உடல் பற்று தானா போயிடும். ஆனா உடலுக்குன்னு கொடுத்த பிராரப்த கர்மங்களை வந்து வெறுமனே நானே இல்லாம பண்ணீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல வேற பெருமையும் உங்களுக்கு வந்து ஒன்னும் பெருசாயிடாது. பெருமை வந்து பெருமையா கொள்ள மாட்டீங்க, சிறுமையை சிறுமையா கொள்ள மாட்டீங்க. லாபத்தை லாபமா போகாது, நஷ்டம் நஷ்டமா போகாது. உள்ளுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம போயிட்டே இருக்கும், அது முக்தி, அது சுகம். அதாவது நீங்க வந்து ஜட்ஜ் பண்றவனை பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கிறது, ஜட்ஜ் பண்ணவன் ஒழிஞ்சு போறதுனால வர சுகம், அதை உணர்த்துறது வந்து ஆன்ம பொருள். ஜட்ஜ் பண்ணவன நிறுத்து அப்படின்னு சொல்லி உதவிக்கு வருவது கூட அமைதியா வருகின்ற அந்த மௌனமாக அங்கு இருக்கின்ற அந்த ஆன்ம பொருள். அதனால்தான் எல்லாமுமே அவர் அருள், அவன் அருள். அது வந்து உள்ள உங்களுக்காகவும் தோணும், வெளியில குருவாகவும் இருந்து அது உணர்த்தும். ஆமா, எல் உள்ள பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் உன்ன கேட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா ப்ரிப்பரேஷன் பண்ற அப்படின்னு டக்குன்னு அங்கே ஒரு குறை போட்டாங்க. ஆமா 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 ஆமா, ஒரு செப்பரேட் என்டிட்டி எந்த உடம்புக்குள்ளேயும் இல்ல, அதுதான் உச்ச ஞானம். அதை அதை உணர்த்துவது ஆன்ம பொருளே. அது இப்பத்திக்கு உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆன்ம பொருள் தான் இந்த மாதிரி உங்களை பாவிக்க வச்சு டக்குன்னு வந்து உபதேசத்துக்கு அடிப்பணிகிறதே உள்ள இருக்கிற ஆன்ம பொருளும் ரெடி பண்ணுது உங்களை. ஏன்னா அதுக்கு தான் ஏங்கின்னு வந்திருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவை தேடின்னு வந்த குழந்தைங்க மாதிரி
ஒரு அம்மாவுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குற குழந்தைகள் மாதிரி குருன்ற ஒருத்தர் கிட்ட வந்து அப்படியே சரணடைகிறீங்க. சோ உள்ளேயும் அதுவும் என்ன பண்ணுது, ஒரு ஜட்மெண்ட், ஒரு ப்ரிப்பேர் பண்ற தாய்மான வந்தாலே ஃபர்ஸ்ட் இங்க கவனிச்சிரு, எனக்கு அந்நியமா நீ எப்படி அங்க வந்து உன்னை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ரிப்பரேஷனை கொன்னு மனம் இல்லாம பண்ணி எண்ணங்கள் இல்லாம பண்ணி நீங்களே இல்லாம பண்ணுது. அங்கேயும் வந்து வெளில உணர்ந்தவரும் அப்படியே அந்த ஸ்திதி, ஆமா அப்படியே போங்க அப்படியே போங்கன்னு இன்னும் தள்ளி விடுறாரு உள்ள. நம்ம திருப்பி திருப்பி அதுக்குள்ளதான் நம்ம விழுந்துகிட்டே இருக்கணும், விழுறதுக்கு அஞ்சக்கூடாது. அத இந்த நேரடியான நம்ம இந்த ஜூம் மூலமா தினம் தினம் சந்திக்கிறது இன்னும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நேரம் இருக்கிறதுன்றது இன்னும் பலப்படுத்தும். எல்லாமுமே ஆன்ம பொருள் தான், அது கண்ணியமா ஒண்ணுமே இல்லை, கண்ணாடி கண்ணியமா ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அப்படி மாறிடும். அதாவது பழைய பதிவுகள் எல்லாம் வருது, ஆனா அதை டீல் பண்ற ஒரு ஆள் இல்லைன்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது மீன் அது அப்படியே இருக்கு. நல்லா காலை இரவு நம்ம வந்து சாதகம் பண்ணும்போது நல்லா, அதாவது என்ன மட்ட நிலைக்கு எளிமையா ரொம்ப சுலபத்துல போக முடியுது, ஆனந்தமா இருக்கு காலையில நேரத்துல பண்ணும் போது. ஆமா ஆமா, ரொம்ப குயிக்கா வந்து என்ன மட்ட நிலைக்கு போயிடுறேன். அற்புதம் அற்புதம், எலேட்டட், ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக், ஆனந்தம். அப்படியே தொடர்ந்து பண்ணணும், நல்லது. சில நோய்கள்லாம் வருது, வந்தாலும் முதல்ல எல்லாம் பதட்டப்படுவோம், இப்ப வந்து அந்த பதட்டம் எல்லாம் கம்மியாயிருக்கு. ஐ மீன் ஓகே வரும் போகும், நம்ம இத சாதாரணமா எடுத்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்து உள்ள கூடி இருக்கு சார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அப்படியே கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும் உள்ள. வெளியில சகஜமா வந்து அந்த கேரக்டருக்கு அந்த பிறவிக்கு எடுத்த கர்மாக்கள்ல ஓனர்ஷிப் இல்லாம, டூயர்ஷிப் இல்லாமல், கர்த்தா இல்லாமல் அப்படியே அது இயங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும் அதுவும். ஆனா உள்ளதான் இருந்துட்டு இருக்கணும், உள்ள இருந்துகிட்டே வெளில இயங்கணும், அதுதான் அதுதான் பேலன்சிங் ஆக்ட். எப்ப நேரம் கிடைச்சாலும் கண்ண மூடி உட்கார்ந்துக்கணும்ன்ற ஒரு வீட்டுல கூட ஒரு ஒரு சில நேரங்கள்ல மோதல் ஏற்பட்டிருந்தாங்க, எப்ப பாரு கண்ண முடிக்கிறீங்க. கண்டிப்பா அமெரிக்கால இருந்து தாத்தா கண்ண முடி உக்காந்துருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். ஐயோ சூப்பர், யாருக்கு தெரியும் இந்த சுகம் சொல்லுங்க. இந்த இந்த உண்மை உண்மையினால நாம் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கோன்றது யாருக்கு தெரியும், அது தெரியவும் தெரியாது. அது சொன்னாலும் அங்க விளங்காது, நம்மள லூசுங்க நினைச்சுப்பாங்க. பரவாயில்ல, என்ன வேணா நினைச்சுக்கப்பா, நீ என்ன வேணா நினைச்சுக்கப்பா. சம்பத்துக்கு வந்து சும்மா இருக்கிறதுக்கு வேற எந்த இன்ஸ்டிடியூட்லயும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து முழுசா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வந்து சேர்ந்துட்டாரு அவரு, ரிட்டையர் ஆயிட்டேன், அதனால ஐ காட் அ நார்மல் டைம். எப்ப நேரங்களும் கண்ண முடி உட்காந்து அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு.